நீங்கள் முளைக்கட்டின பச்சை பயிரையும் சுண்டலையும் சாப்பிட்ருப்பீங்க. இது உடம்புக்கு நல்லதா இல்லையான்னு கேட்டால் நல்லது தான். ஆனால் முளைக்கட்டின உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா? இது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பச்சை பயிரையும் சுண்டலையும் முளைக்கட்டை வைக்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியில் கட்டி வச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து முளைக்கட்டிடும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு முளைக்கட்டை வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உருளைக்கிழங்கு முளைக்கட்டை வைக்க என்ன பண்ணணும்னா, உருளைக்கிழங்கை வாங்கி ரொம்ப நாளாக சமைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா தானாக முளைக்கட்டிடும். அதாவது இந்த மாதிரி முளைச்சி இருக்கும். ஒரு பக்கம் இதை சாப்பிட்றது நல்லதா இருந்தாலும் நல்லதை விட கெட்டது தான் இதில் அதிகமாக இருக்கு. அதாவது நீங்க முளைச்ச உருளைக்கிழங்கை சாப்பிட்றது மூலமா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முளைச்ச உருளைக்கிழங்குல கிளைகோ ஆல்கஹைடு வந்து அதிகமாக இருக்கு. இதை சாப்பிட்றது மூலமா நச்சுத்தன்மை அதிகமாகுது. இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வாந்தி, வயித்தால வயித்த வலின்னு நிறைய பிரச்சனை வரும். அதுவும் இதை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா பிளட் பிரஷர் அதிகமாகும், நாடி துடிப்பு அதிகமாகும், தலைவலி காய்ச்சல் கூட வரும். சில சமயத்துல உங்களையே கொன்னுறும், அந்த அளவுக்கு விஷம். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். பறக்கும் போதே குழந்தைங்க வந்து குறைபாட்டோட பறக்கும். அது எந்த குறைபாடுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு குறைபாட்டோட பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஓகே, முளைச்ச கிழங்கு சாப்பிட்றது தானே பிரச்சனை, அந்த முளைச்சதை தூக்கிட்டு தோலை ஊற்றி சாப்பிட்டோம்னா பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி பண்ணுறது மூலிமா கிளைகோ ஆல்கஹைடுன்னு சொல்லலை, அதோட அளவு வந்து குறையுமே தவிர அதில் இருக்க நச்சுத்தன்மை வந்து குறையவே குறையாது. அப்போது இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் கிழங்கு அதிகமாக வாங்கி வைக்காம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபேக்ட் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோனே வச்சுக்கோங்க.